ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கு மட்டும் வந்து ரொம்ப கேப் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ல ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, இப்போ வந்து 3-4 டேஸ் அது ஒரு வீடியோ வரதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், புரியுது. ஸோ பட் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைட் ஸ்கெடியூல் ஆகிடுச்சு, அதெல்லாம் பிரச்சனை. இங்கே வந்து எந்த மெயின்டெனன்ஸுமே அவ்வளோ பண்ண முடியுதுனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கோர்சஸ் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதுலேயே வந்து பாதி நாள் போயிடுது, ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அட் சேம் டைம் வந்து பேசிக்கான டேக் கேர் ப்ரொசீஜர்ஸ்மாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் போயிடுது. அதெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ண முடியல, சேல்ஸ் போஸ்ட் போட முடியல. பட் நான் நேற்று வந்து கொஞ்சம் சேல்ஸ் போட்டிருந்தேன், ஸோ ஃபேன்சி ஹெல்ப் பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவதார்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், நல்ல குவாலிட்டியில் இருக்குது, ஸ்டார்ட் டேல இருக்குது, யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு தரீங்களா? வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் இந்த ஃபுட்டெலாம் ஐட்டம்லாம் இருக்குது, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுவுமே அவைலபிள் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா? பட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் ஆகலை இந்த லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 5-10 டேஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் நடந்துருச்சு இந்த ஒரு கேப்பில், ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பக்கம்லாம் வந்து நம்மளுடைய ஃப்ளவர் அண்ட் டேங்க் தான், ஆனால் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் வந்து இறந்துருச்சு. ஸோ இது வந்து கோல்ட் உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிற ரீசன் நியூஸில். ஸோ ரீசெண்டாக பெங்களூரில் வந்து டக்குன்னு வந்து கோல்டு வந்து ட்ராப் ஆகிடுச்சு, சாரி டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டு கோல்ட் ஆகிடுச்சு வாட்டர் எல்லாமே. ஸோ அதில் வந்து ஃப்ளவர் அண்ட் அடி வாங்கிடுச்சு. ஸோ நம்மளுடைய பெட் ஃப்ளவர் அண்ட் வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அதால் வந்து இந்த டேங்க் க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து நான் திருப்பி ஃபிஷ் வைக்க மாட்டேன், ஸோ வைக்கிற ஐடியாவும் இல்லை. இந்த டேங்கில் டாப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேசிக்காக இது வந்து பாண்ட் லிப் வாட்டர் பம்ப் பண்ணுற மோட்டர் தான். ஸோ இந்த மோட்டர் இருக்கின்றதால இதை வந்து ஒரு லில்லி பேண்டாக மாற்றிடலாம், கீழே வச்சுட்டு தர்மாகோல் ஷீட் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ கீழே வச்சுட்டு லில்லி பேண்டாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதோட ரெஃபரன்ஸ் ஒரு போஸ்ட்டும் நீங்கள் போடுறேன் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் 2-3 கப்பியோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு ஐடியா. ஸோ இப்போ அதை தவிர்த்து நம்மளுடைய இங்கே டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராஸ்டிக் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ இதே ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார், ஆனால் வந்து பேமெண்ட் அனுப்பலைன்னு சொல்லிட்டு பிக் பண்ணுறதுக்கு ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னாச்சுன்னா. ரொம்ப டிராஸ்டிக்கான ப்ராப்ளம் சொல்லலாம். என்னப்பா இது இப்படி வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 90% ஃபிஷ் வந்து ஓவர் நைட்டில் டெத் ஆகிடுச்சு. எல்லாம் தெரில, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அங்கேயுமே இறந்துருச்சு இங்கேயுமே இறந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்லாம் தெரியும் ஒன்று கீழே படுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, ஹாண்டட் டேங்க் மாதிரி ஆகிடுச்சு. இதில் இன்ஃபேக்ட் நிறைய இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது, இப்போ நிறைய டிசால்வ் ஆகிடுச்சு போல். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் லைட்டாக வந்து டிசீஸ் மாதிரி ஏதோ வந்திருக்கு பார்க்கலாம் இங்கே. ஸோ அதாலே வந்து இந்த ஃபிஷ் இந்த டேங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே ஷட் டவுன் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன். மோஸ்ட்லி இது ஃபுல்லாகவே வந்து ரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சாயில்லாம் ட்ரை பண்ணி பிளான்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுறது தெரியல, மேபி வேறு ஒரு இடத்துல போட்டு பிளான்ஸை கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணலாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் நார்மலாக க்ரோத் வந்ததுக்கப்புறமா பிளான்ஸை திருப்பி நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ். பட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டேங்கே டெட் டேங்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபீமேல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குமே இந்த டிசீஸ் இருக்குமோட ஒரு பயம். அதெல்லாம் வந்து நான் வேறு கண்டெண்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மற்றதுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான். பட் ஹவர் இது வந்து வெறும் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி இருக்குது, எல்லாமே வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் ஃபீமேல்ஸும், ஸோ கன்சர்ன் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ண மெடிசன்ஸ் கொடுத்து பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் போயிடுச்சு. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீட்டா ராக்ஸ் வந்து வாட்டர் சேஞ்சிங்கே வந்து செம்ம பெண்டிங்கில் இருக்குது, ஆனால் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து பிளாக் காப்பர், இது கஸ்டமரோட ஃபிஷ், இதுவுமே சேல்ஸ்க்கு இருக்குது, யாராவது என்ன மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிஷ்லாம் அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல சாப்பிட்டு. ஸோ இது ஒரு அவதார், ஒன்று ஜூவினல் சைஸ் இருக்குது, 2 அவதார் இருக்குது ஜூவினல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயண்ட்டை ஃப்ளேர் பண்ணி வச்சு பார்க்கலாமா. நம்ம வந்து இங்கே இந்த லைட் ஆன் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும். ஓகே, ஜெயண்ட்டை ஒரு ஃப்ளேரிங். ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஜெயிண்ட்டுக்கு அங்கே இருக்காங்க ஃப்ளேரிங் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய இந்த ஸ்பேட் டைல் ரெட் கேலக்ஸி நம்ம ஃப்ளேர் பண்ண வைக்கலாம், இதுதான் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். கமான் டூட், கமான் கமான், வந்துச்சு பார்த்தீங்களா மோஜோ. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்குமே நல்லா அழகாக தான் இருக்குது. இது எல்லாமே காஸ்ட்லி லைன் தான் இருக்கிறது. எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல பிளான். ஸோ இவங்களை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா தெரியும் கலரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் நான் ஒர்க்லெஸ் ஸ்கெடியூலாக பிஸியாகன்றதால வந்து கொஞ்சம் என்னால் எதுவும் சரியாக பார்க்க முடியல. இப்போ இந்த ஃபிஷ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீமோ கேலக்ஸி ஃபினேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்பேடு இவர் பாருங்கள், இவர் ஃபுல்லாகவே வந்து
நல்ல பாடி திக்னஸ் செம்மையாக இருக்குது. இவங்க எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நான் சேல்ஸ் போட்டிருந்தேன், பட் இனிமேல் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த கிளைமேட்டை சஸ்டெயின் பண்ணிட்டாங்க இந்த ஃபிஷ் ரெண்டுமே. ஸோ இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெவி ட்ரான்சிஷனான கிளைமேட்டை சர்வைவ் பண்ணுற ஃபிஷ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டோட இருக்கும். அந்த அந்த சர்வைவல் கேட்டகரியில் இவங்க எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்மளுடைய இவங்க எல்லாமே சேம் கேட்டகரி தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேங்களா, அவங்களுடைய கேட்டகரி தான், இவரும் அவ்வளோதான் இவரும் அவ்வளோதான். இங்கே இருந்த ஒரு ஸ்டார் டெயில் வந்து இன்றைக்கி சேல் ஆகி ஷிப்பிங் ஆகிடுச்சு. இன்னொன்று இருக்குது இதில், இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த கோஸ்டை ட்ராகன் இருக்குது. ஸோ இவர் வந்துமே செம்ம ஹெல்த்தியாக இருக்கார். இது வந்து என்னோடய பர்சனல் கலெக்ஷனில் இப்போதைக்கு வச்சுருக்கேன் சேல்ஸ் பண்ணாமல், மீதி எல்லாமே நான் வெளியில் வச்சுட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்குது கொஞ்சம் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சிலதுக்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஒரு சிலது சேஞ்ச் பண்ணலை. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய ஜெயிண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து இவரை ப்ரீடிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீடிங்காக நல்லா வயிறு நல்லா குண்டா கொழுகுன்னு ஆகிடுச்சு. ஸோ இவரையுமே இவரையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த நியூமோ கேலக்ஸி ஜெயிண்ட் தான் ப்ரீட் போகலான்னு இருக்கேன், பட் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இன்னும் 2 டேஸ் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வருது, அதில் ஏதாச்சும் கொஞ்சம் தேர்ற மாதிரி இருந்தாக்கா அதையும் எடுத்து நம்ம ப்ரீடிங் போடலாம். ஸோ மோஸ்ட்லி 1, 2 அது ஃபீமேல் கணக்கு வருது, 1, 2, 3 இருக்குது. இந்த 3 இல்லாட்டி இது 1, 4. ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இவருமே பாருங்கள் இப்படி இருக்காரு. ஸோ இவரை ஃப்ளேர் பண்ணிச்சு பார்க்கலாமா, இதுக்கு நல்லா ஸ்கேல்ஸ் நல்லாயிருக்கு, அதால் வந்து ஃப்ளேரிங் பண்ணால் செம்மையாக அழகாக இருக்கும். சரி இந்த பக்கம் வேண்டாம், இப்படி பண்ணலாம். பிளாக் இவர் தான் முடிச்சிட்ருக்காரு. கமான் ப்ரோ, கமான் கமான் கமான். அங்கே பாருங்கள் கலர் அட்டகாசமாக இல்லை பிளாக்குக்கு. இப்போ பிளாக் இங்கே வந்தார்னா திருப்பி அப்படியே முறைப்பார் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன், யூனிக் கலர்ஸாக இருக்குன்றதால வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒரு செம்ம லுக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் வந்து இன்னும் எதுவுமே வந்து நான் ஃபுல் ஃப்ளெட் சேல்ஸ் போடலை, அதில் தான் நிறைய ஃபிஷ், இங்கே இருக்க ஃபிஷ் எதுவுமே நான் சேல்ஸில் போடல. டம்போ மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டம்போ ஒயிட் வந்து நான் ஹோல்டே பண்ணிட்டேன், இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒயிட்டோட ஃபீமேல் வந்து வயிறு பஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் எக்கு கேரி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ அது போயிட்டு இருக்க ஒரு பக்கம் கீழே 2 மேல் இருக்குது. நீமோ கேலக்ஸி மேல் தான், எல்லோ கேலக்ஸி ஃபீமேல் எல்லாமே எக் லோடடாக இருக்குது. இதோடைய 2 மேல் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, ஃபின்னேஜ் டாப் ஆகிட்டு பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃப்ளேர் பண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்களேன், தெரிஞ்சுங்களா? இப்போ இது ஃப்ளேர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, நான் ஒரு 2-3 நாளாக கவனிக்கல ஃபிஷ் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஃபின்னேஜ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பிளாக் ஸ்டார் கேலக்ஸி, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளேர் பண்ணும்போது. ஸோ ஃபிஷ் எல்லாமே வந்து டே பை டே புது புது இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் இருந்த கலர் தான், பட் இப்போ பார்த்தீங்கன்னா கலரேஜ்லாம் ஃபுல் ஆகிட்டு ஃபிஷ்ஷே வேறு லெவல் மோஜோவில் இருக்குது. ஸோ இவர் ஆப்வியஸ்லி சாலிட் பிளாக்கு. இது வந்து சென்னைக்கு போகுது, நம்மளுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் இருக்குது. இன்னொன்று நம்மக்கிட்ட கோஸ்ட், சாரி வேம்பயர் ஷேடில் இருக்க ஒரு அவத்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா அவத்தாருடைய பேட்ச் தான், ஃபுல் அவத்தார் இல்லை, பட் ஆனால் வந்து அதோடைய லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. இதை நான் வந்து ஃப்ளேர்லாம் பண்ணி வச்சு பார்க்கல, ஏன்னா வந்து இந்த இதுவுமே வந்து ஜுவைனல் தான், ரெட் பேஸில் இருக்க ஒரு ஆரஞ்சு ரெட் பேஸ் மிக்ஸ் ஆனது. ஃப்ளேர் பண்ணி வச்சு பார்ப்போமா என்ன பண்ணுதுன்ட்டு. இவருடைய ஃபினேஷ்லாம் நல்லா அழகாக வந்திருக்கு, இதுவுமே நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேன் வாட்டர்ஸ்லாம் இருக்குது, இங்கே கொஞ்சம் அவத்தார்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபீமேல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான உங்களுக்கான கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டேங்க்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து ஃபிஷ்லாம் வந்து இறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ மைபி நான் பிஸியாக இருந்ததால் தான் வந்து என்னால் வந்து இந்த ஃபிஷ்ஷுங்களை வந்து சரியாக காப்பாற்ற முடியல அப்படின்றது கூட ஒரு என்னோட தாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நீங்கள் ஃபிஷ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து நார்மல் டைமில் இருக்க மெயின்டெனன்ஸை விட இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ட்ராவலிங்கில் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கிளாஸஸ் இருந்துச்சு, ஸோ ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து டைட் ஸ்கெடியூலாக இருந்ததால் ஃபிஷ்ஷுக்கு நான் கொஞ்சம் அந்த கொடுக்க நெடுக்கிற டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதான் வந்து மெயினாக வந்து எனக்கு அடி வாங்கிடுச்சுன்னு தோணுது. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த வாட்டர் டெஸ்டிங் கிட் இல்லை, இல்லாட்டி வாட்டருடைய டிடிஎஸ் லெவல் பிஎஸ்லாம் செக் பண்ணிக்குவேன். வாட்டருடைய இது வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரூம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சினாலே வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆயிரும். ஸோ பிரச்சனை கிடையாது, பட் இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து ஒரு சில கேள்வி வந்து உங்களுக்கு இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷோடைய ரக்கம் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது, ஆனாலுமே வந்து நான் மெடிசன் யூஸ் பண்ணுறேன் பட் அப்பயுமே சரியாகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷோட ரக்க ஓடுறதுக்கு 2 ரீசன் இருக்கும்.
ஒன்று வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நார்மலாக ரெக்கவர் ஆகிறது, அதுக்கு மெடிசன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று கோல்டுக்காக வந்து அதுவே வந்து ரெஃபினை ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே படுத்துக்கும். ஸோ அப்போ வந்து ஆகுறது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹீட்ரு போட தான் சரியாகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் சரியாகன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபிஷ்ஷை நீங்கள் காப்பாற்றிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ், டேக் கேர்.